அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வ கணபதி. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த நம்ம எறாட்களை வந்து ஒரு நாலு, அதாவது தமிழ்நாட்டில் மொத்தமாக நாலு விதமான எறா தான் வந்து ரொம்ப எல்லாருமே ஃபேமஸாக வாங்கி சாப்பிட்றாங்க. அது இல்லாமல் வந்து நாலு விதமான எறாட்கள் தான் வந்து எல்லா விதமான மக்கள்கிட்டையும் வந்து ரொம்ப ஃபேமஸாகவும் வர்றது. ஸோ நிறைய எறா கிடைச்சாலும் ஒரு நாலு விதமான எறாக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக முன்னுரிமையாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம சொல்ல வந்திருக்கோம். அதில் வந்து நம்ம சொன்னப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார், ஸோ வளப்பு எறாவுக்கும் கடல் எறாவுக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வகைப்படுத்தி சொல்லுங்கள், கொஞ்சம் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லுங்கள், கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நமக்கு கிடைச்ச ஒரு மூணு வெரைட்டி மட்டும் இங்கே கிடச்சிது. பிளாக் டைகர் வந்து ரொம்ப ரேராக இப்போதைக்கு கல்ச்சர் இல்லாதனால அதை எடுக்க முடியல. மற்றபடி மூணு ஏராக வச்சுருக்கீங்க, ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்டேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ இது வந்து லிட்டோபினஸ் வனாமி இருக்கிறதுல கொஞ்சம் சின்ன கவுண்டாக இருந்துச்சு, பெரிய கவுண்டு கிடைக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா சி ஒயிட் அப்படி சொல்லுவாங்க, சரிங்களா. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து சி ஃப்ளவர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ மூணு விதமான எறா வச்சுருக்கோம். இதில் வந்து டைகர் உங்களுக்கு ஈஸியாக டிஃப்ரெண்டேட் பண்ணி சொல்ல முடியும். என்ன அப்படின்னா வேறுபடுத்தி ஈஸியாக சொல்ல முடியும். எதனாலனா அது வந்து பச்சை கலராக இருக்கும். ஸோ இதில் எப்படி கொஞ்சம் வரி வரியாக இருக்கும், அதில் வந்து கருப்பும் பச்சையும் சேர்ந்து இருக்கும். ஸோ அதுதான் அந்த அதில் உள்ள ஒரு வித்தியாசம். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இது சைஸ் வந்து ஒவ்வொன்று வேரியாக இருக்குது. இப்போ இந்த வனாமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பெரிய சைஸாக வளராது, வளர்க்கலாம், ஆனால் அதுக்கு அதிகமாக வந்து ஃபீட் செலவு அதிகமாகிறதுனால எல்லா ஃபார்மர்ஸுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து சின்ன சைஸ்லேயே பிடிச்சிருவாங்க. அதாவது ஒன்ஸ் போட்டு ஒரு 60 நாள்லேயோ இல்லை 70 நாளையோ 80 நாளையோ ஒரு 40 கவுண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவில் வந்து 40 பீஸ் இருக்கும். இப்போ 70 கவுண்டுனா ஒரு பீஸ், ஒரு கிலோவில் 70 பீஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சு வரும்போது அவங்க அதை பிடிச்சிருவாங்க. அப்படி பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு நிறைய லாபம் இருக்கும் அதில். அதனால் அதை அந்த மாதிரி பிடிச்சி அதை மக்களுக்கு சேல் பண்ணிடுவாங்க. ஸோ இது அந்த ஒவ்வொரு கவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரேட்டு மாறும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எறாவில் வந்து பார்த்திங்கன்னா கடல் எறாவுக்கும் வளர்ப்பு எறாவுக்கும் என்ன வித்தியாசம். ஸோ இது ரெண்டும் பார்த்திங்கன்னா கடல் எறா, இந்த ரெண்டு பெரிய சைஸும், இது வந்து ஃப்ளவர், இது வந்து சி ஒயிட், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வளப்பேரா, சரிங்களா. ஸோ இந்த மோஸ்ட்லி வந்து வளப்பேராங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஈவன் சைஸாக இருக்கும். எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஈவன் சைஸாக தான் இருக்கும் சைஸ் அப்படிங்க. அதனால தான் வந்து ஒரு கிலோ எடுத்து செக் பண்ணி பார்க்கும் பார்த்திங்கன்னா இப்போ இது 15 கிராம் இருக்குன்னு வச்சிங்களேன், இதுவும் 15 கிராம் இல்லை 18 கிராம் 17 கிராம் அவ்வளோதான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஈவன் சைஸாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட இன்டெஸ்டைன் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த இன்டெஸ்டைன் அதாவது இந்த கட்டு பார்ட் இருக்கும், அந்த கட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான வேஸ்டேஜ் இருக்காது. இப்போ இதெல்லாம் கடல் ஏறாலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து நிறைய வந்து மண் போன்ற அந்த வேஸ்டேஜ் வந்து கடல் அந்த வயிற்று பகுதியில் இருக்கும். ஸோ இதில் அந்த மாதிரி இருக்காது, சரிங்களா. ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் ரெகுலராக வந்து எறா வாங்குறீங்கனாவே ஆட்டோமேட்டிக் ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. லிட்டோனஸ் வனாமி தான், இது வந்து சி ஒயிட் தான் அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி வந்து இன்னொன்று ஒரு ஃப்ராடத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டோபனஸ் வனாமி சி ஒயிட்டு. ஸோ லிட்டோபனஸ் வனாமியை வந்து சி ஒயிட்னு சொல்லி, அதை இதை வந்து வளப்பேரால் கடல் ஏறாலும் சொல்லி ஏமாற்றுவாங்க. ஸோ அது ஏன்னா இதுவும் ஒயிட் கலர் இதுவும் ஒயிட் கலர் இருக்கிறதுனால நிறைய மக்களுக்கு தெரியாமல் வந்து இதை வந்து ஏமாந்துருவாங்க. அதுக்கு ஈஸியாக டிஃப்ரெண்டேட் நம்ம பண்ண முடியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால் பார்த்தீங்கன்னா இது நல்ல டார்க் பிங்காக இருக்கும், சரிங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட யூரோப்பாடு அதாவது வால் பகுதின்னு சொல்லுவாங்க, இந்த வால் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஷேடு ப்ளஸ் வித்து பிளாக் கலர் கோடு ப்ளஸ் வித்து ஒரு க்ரீன் கலர் ஷேடு, இன்னும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரிஞ்சுன்னா ஒரு கோல்டன் க்ளவ் இருக்கும், இதில் கோல்டன் க்ளவ் கலர் அந்த மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா. அதே மாதிரி வந்து வளப்பேரால் வந்து மோஸ்ட்லி வனாமியில் வந்து கவுண்டு பெருசாக கவுண்டு எடுக்கிறங்கிறது கொஞ்சம் அசாத்தியமான ஒரு செயல் தான் அது. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு என்ன அதிகமான ஃபீடை கொட்டி அதை வளர்த்து கொண்டாடுறங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு செயல், சரிங்களா. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணி நம்ம பார்க்க முடியும். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடலேருந்து பிடிச்சிட்டு வர எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 6 கண்டம் சொல்லுவாங்க, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த 6 கண்டம் தான் எல்லா இறாலையும் இருக்கும். அப்படி 6 கண்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 3வது கண்டு, ரெண்டுங்கிட்ட ஒரு 3 கண்டம் இங்கிட்ட ஒரு 3 கண்டம், இந்த 3வது கண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும். இந்த பார்ட் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பார்ட் உடஞ்சிருக்கும். ஆனால் வளப்பில் பார்த்தீங்கன்னா அது உடையாது, இந்த வளப்பில் பார்த்தீங்கன்னா அது உடஞ்சிருக்காது. ஸோ இதில் பாருங்கள், இதுலேயுமே இந்த 3வது கண்டு உடஞ்சிருக்கு பாருங்கள், இங்கே உடஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ இது இந்தங்கிட்ட ஒரு 3 பார்ட் இங்கிட்ட ஒரு 3 பார்ட் இது உடஞ்சிருக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம இது பண்ணுறது. இது இல்லாமல் குக் பண்ணி நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா இதில் உள்ள டிஃப்ரெண்ட் ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஏன்னா இது குக் பண்ணி டேஸ்ட் பண்ணும்போது ஒரு விதமான ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃபீல் உண்டாகும். இதில் வந்து அந்த ஸ்வீட்டை தாண்டி ஒரு விதமான ஒரு சுவை வந்து இதில் உணரலாம். அது ரெகுலராக சாப்பிட்றவங்கள்ட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இது வந்து இது ரெண்டும் தான் மோஸ்ட்லி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வரி ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. இந்த வரியை வச்சும் இந்த காலில் இருக்க பிங்க் கலரை வச்சுமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எது வந்து
கடல், எது வந்து வளர்ப்பு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வேறொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.